உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எல்லாம் சூப்பரா தான் வந்துருக்கு. தண்ணி அப்படியே பாத்துட்டு இருக்கே மொபைல்ல. அந்த புள்ள கேக் விட்டும் போது எடுத்த போட்டோ தான் பாத்துட்டு இருக்கேன். அந்த குழந்தை உன் பக்கத்துல இருக்கும் போது அது முகத்துல இருக்க சந்தோஷத்தை பாரு. அத முழுசா அனுபவிக்க முடியாம அந்த மூதேவி கூட்டிட்டு போயிட்டாளம்மா. இந்தா இத பாருமா. என்னங்க சித்தப்பா, எப்படிமா போட்டோ எல்லாம் சூப்பரா எடுத்திருக்கானா? கேமராமேன் ஆக வேண்டியவன் இப்படி கேணத்தனமா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இது நேத்து அந்த மாயா ரூம்ல பார்த்த டிரஸ் மாதிரியே இல்ல. மாதிரி இல்ல, அதேதான். என்னமா சொல்ற நீ? ஆமா சித்தப்பா, இந்த போட்டோல இருக்கிற டிரெஸ்ஸும் கொலுசும் நேத்து எல்லாத்தையுமே நாங்க மாயா ரூம்ல பார்த்தோம். அப்ப இந்த போட்டோல இருக்க குழந்தை மாயாவோட குழந்தையா? நிச்சயமா இதுவாதான் இருக்கணும் சித்தப்பா. நாங்க நேத்து தேடி போன ஹாஸ்பிட்டலும் விக்னேஷ சேத ஹாஸ்பிட்டல்னு ரெண்டுமே ஒண்ணுதான். அன்னைக்கு தேதியில தான் மாயா குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ இந்த பாப்பாவை தான் நாங்க அன்னைக்கு பார்த்தோம். அப்போ கண்டிப்பா அவ மாயாவோட குழந்தையா தான் இருக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான்மா. இந்த குழந்தை முதல் தடவையா வீட்டுக்கு வரும்போது மாயா ரூம்ல இருந்து வெளியே வரவே இல்லை. இன்னைக்கு இம்புட்டு ஆர்ப்பாட்டமா குழந்தைக்கு கேக் வெட்டும் போது அவ ரூமுக்குள்ள தானே இருந்தா? அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தைய பாத்துட்டா அவ குட்டு வெளியே வந்துரும்னு மறந்திருந்து பாத்துருக்கா. அப்புறம் என்னமா யோசனை? உடனே அவங்க வீட்டுக்கு போங்க. அவ வேற குழந்தைய வெளியூருக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கா. முதல்ல அங்க போய் என்ன ஏதுன்னு பாருங்க. அமுதா கண்ணு, நாம இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சது மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? பாத்து மாப்பிள, என்னக்கா இது கொடுமை. வீடு பூட்டி இருக்கு, கண்டிப்பா அந்த அம்மா குழந்தைய கூட்டிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிருக்கோம். வா சீக்கிரம் போய் புடிச்சிடலாம். சீக்கிரம் ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.